அனைவருக்கும் மகாராஜாவினுடைய அன்பு வணக்கங்கள் என்னுடைய கதையாடலின் பகுதி ஐம்பத்தி ஒன்றிலிருந்து அறுபது வரையிலான கதையாடலை வாசகர்களினுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு அமைத்து கொள்ளலாம் என்று யோசித்திருந்தேன் அதன் தொடர்ச்சியாக எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் அவர்களால் எழுதப்பட்ட பூமத்திய ரேகை என்கிற கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கதை இப்படி தொடங்குது என்னுடைய அம்மாக்களுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஒரு அம்மாவாக இருந்தால் பரவாயில்ல அவங்கக்கிட்ட வசவு வாங்கி தப்பிச்சரலாம் ஆனால் மூன்று அம்மாக்கள்கிட்ட எந்த பாரபட்சமும் இல்லாமல் எல்லார்கிட்டயுமே ஏச்சும் பேச்சும் வாங்கி வாழ்க்கையை ஓட்டுறது அப்படின்னா அவ்வளவு சாதாரணமாக என்ன அப்படி இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு என்னுடைய பன்னெண்டு வயசு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டே இருந்தேன் அதற்கு மேலே என்னாச்சுன்னு கேட்குறீங்களா அதுக்கு மேலே தான் நான் வீட்டை விட்டே ஓடி வந்துட்டேனே என்னுடைய அப்பாவுக்கு பேச்சில் எந்த நம்பிக்கையுமே கிடையாது வாயை துறக்கிறதே கிடையாது ஏதாவது தப்பு செஞ்சால் அதாவது ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலே அடிதான் அவர் ரொம்ப நீளமாக என்கிட்ட பேசின வார்த்தையாக நான் யோசித்து பார்த்தேன் அப்படின்னா டேய் அப்படிங்கிறத அவர் ரொம்ப நீளமாக என்கிட்ட பேசின வார்த்தையாகவே இருக்கக்கூடும் அவர் இடக்கை பழக்கம் வலக்கை பழக்கம் ரெண்டு கை பழக்கமுமே இருக்கக்கூடியவர் அடி வாங்குறப்போ இடது பக்கமாக அடிக்க போகிறாருன்னு இப்படியே பாதுகாப்பாக இருந்தால் வலப்பக்கம் திடீர்னு அடிவழும் அப்படின்னு எந்த பக்கம் அடிவலுன்னு கூட தெரியாம என்னுடைய தந்திரங்கள் எல்லாமே தோற்று போகிற அளவிற்கு எப்பையும் அடியும் முதையுமா வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் வீடு மூன்று அம்மாக்கள் அண்ணன்கள் தங்கைகள் தம்பிகள் அப்படின்னு வீடு முழுவதும் குழந்தைகளாலும் பெரியவர்களாலும் நிறைஞ்சு போற அவ்வளவு பெரிய வீடு இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா என்னுடைய தம்பி சிசுபாலன் ரொம்ப அழகா ரொம்ப வடிவா குழந்தையினுடைய முகம் மாறாம அவனுடைய தலைமுடிகள் எல்லாமே பென்சிலினுடைய சுருள்கள் மாதிரி அப்படியே ரொம்ப அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு இதையும் தாண்டி என்னுடைய அக்காவும் வீட்டில் இருந்தாள் என்னுடைய அக்கா அப்படின்னா அவன் என்னுடைய அம்மாவிற்கு பிறந்தவள் கிடையாது என்னுடைய அப்பாவுக்கும் பிறந்தவள் கிடையாது அவள் யார் அப்படின்னா என்னுடைய மூன்றாவது அம்மா வீட்டுக்கு வரும் பொழுதே அவளை கூப்பிட்டு வந்தான் அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்கள் எல்லாருக்குடையும் பழகி எனக்கு ரொம்ப நெருக்கமான அக்காவாகவும் மாறிட்டாள் அவ ரொம்ப சாதுவான அக்கா அது மட்டும் இல்லாம தன் வயது வளர்ந்து வயதிற்கு வந்ததற்கு அப்புறமா இருந்து அப்பா அவளை நிப்பாட்டிட்டாரு அவளும் மகிழ்ச்சி தான் அப்படின்னு இருந்துக்கிட்டா எப்போ பாரு எதையாவது பின்னல் வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாள் எங்கள் வீட்டில் இறந்து போன எளியக்கூட செத்துப்போன கூட பத்து வீடு தள்ளி தூக்கி எரிஞ்சிட்டு வா அப்படின்னா அதை கூட வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ரொம்ப சாதுவான பொண்ணாக இருந்தாள் ஆனால் எங்கள் அப்பா என்னை அடிக்கிறப்போ விழுந்து காப்பாற்றக்கூடிய ஒரே ஜீவன் யார் அப்படின்னா எங்கள் அண்ணுடைய அக்கா தான் மற்ற யாருமே காப்பாற்ற மாட்டாங்க என்னுடைய அப்பாவிற்கு மற்ற உயிரினங்கள் மேலையும் ஆசையும் விருப்பமும் இருந்துச்சு எடுத்துக்காட்டா முயல் பூரா அணில் இதெல்லாம் இதெல்லாம் உயிரோட இருக்கும்போது அவருக்கு பிடிக்காது சமைச்சதுக்கு அவருக்கு வேணும்னா ரொம்ப பிடிக்கும் அப்படித்தான் ஒரு தடவை நான் வளர்த்துக்கிட்டு இருந்த பூரா சாப்பிட்டுட்டாரு எனக்கு இதுக்கு ஒரே அழுக அப்பாவை திட்டவா முடியும் ஏதாவது சொல்லவா முடியும் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன் அதற்கு அப்பா அதுக்கு அடிக்கிறாரு ஏண்டா புறாவத்துனா அதுக்கு கூட நீ அழுவியா அப்படின்னு அதுக்கும் என்னை பிடிச்சி அடிக்கிறாரு என்ன சொல்றதுனே தெரியல எப்போயாவது என் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டாருன்னா எனக்கு மனசில் தோணும் இன்னைக்கு ஏதோ புதுவிதமான அற்புதமான ஒரு தப்பை நான் பண்ணிட்டதா அவரே கண்டுபிடிச்சு என்னை அடிக்கிறதுக்காக தான் கூப்பிடுறாரு அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் இதற்காகவே திருவிழாவிற்காக போகிறதோ வெளியூர் பயணங்கள் போகிறதையோ நான் தவிர்த்துட்டேன் அல்லது எனக்கு பிடிக்காமல் இருந்தது அவர் கிளம்புறப்ப இப்படி கிளம்புவார் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய அப்பா அதற்கப்புறமா இருக்கக்கூடிய அண்ணன்கள் தங்கைகள் தங்கைகள் அதற்கப்புறமா நான் என்னுடைய மூன்று அம்மாக்கள் எங்களுடைய வேலைக்காரி அது இல்லாமல் கை குழந்தைகள் அது இல்லாமல் பொருட்கள் அப்படின்னு இத்தனையும் எடுத்துகிட்டு போவாங்க இத்தனையும் எல்லாமே அப்பாவுக்கு எண்ணிக்கை கணக்கு தான் இப்படி எண்ணிக்குவார் பெரியவங்கள்லாம் எத்தனை பேர் இருக்காங்க சின்னவங்கள்லாம் எத்தனை பேர் இருக்காங்க அதே மாதிரி இந்த கை பொருட்கள்லாம் கொண்டு போகிற பொருட்கள் பெட்டிகள்லாம் எத்தனை இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் எண்ணிக்குவார் கை குழந்தைகளையும் எண்ணிக்குவார் எல்லா கணக்கையும் சரியாக வச்சுக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார் நானும் கிட்டத்தட்ட சரியாக தான் வச்சுருப்பேன் ஆனால் இதில் தான் ஒரு பிரச்சனை எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா கை குழந்தைகளை சில சமயம் பெரியவங்க கணக்கில் சேர்ப்பார் சில சமயம் பொருட்களோட கணக்கில் சேர்ப்பார் அப்படி மாற்றி மாற்றி சேர்த்துட்டு அதற்கும் நான் தான் தப்பா சொல்லிட்டேன்னு அடி வாங்க வேண்டியதாக இருக்கும் இதையும் தாண்டி இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா அவர் கிளம்புறப்ப தன்னுடைய தோல் அங்கவஸ்திரத்தை மாலை மாதிரி அப்படியே துண்டை போட்டுக்கிட்டு நடப்பார் அதற்கு பின்னாடி அக்காக்கள் தங்கைகள் நாங்களெல்லாம் எல்லாம் நடப்போம் அதற்கப்புறம் அம்மா மூணு பேரும் நடப்பாங்க அதற்கு பின்னாடி வேலைக்காரி நடப்பா இதுதான் அந்த வரிசை இந்த வரிசையில தெரியாம நான் வேகமாக நடந்த அப்பாவுக்கு முன்னாடி நடந்தால் அதுக்கும் அடி ஒருவேளை நான் ரொம்ப தேங்கி போய் அப்படியே பின்னாடி போயிட்டேன்னு அதுக்கும் அடி இப்படி பல போர் தந்திரங்களை பயன்படுத்தி நான் தப்பிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒவ்வொரு தடவையும் இப்படி வெளியே போகும்போது என்னுடைய என்னுடைய பலத்தை என்னுடைய சாமி கும்பிட்ற பலத்தை என்னுடைய தியானத்தினுடைய பலத்தை அப்போ தான் சோதனை பண்ணி பார்த்துக்குவேன் இன்றைக்கி அப்பாகிட்ட எப்படியாவது அடி வாங்காமல் தப்பிக்கிறோமா அப்படின்னு இப்படி நாட்கள் போயிட்டே இருந்தது எதற்கெடுத்தாலும் அடி வாய துறந்தாலே அடிதான் வீட்டில் என்ன பண்ணாலும் அடிதான் அப்படிங்கிற மாதிரி சூழல் இருந்தது இப்படி நாட்கள் போயிட்டு இருந்தது ஆனா அப்பா தினமும் பண்ணக்கூடிய ஒரு விடயம் இருக்கு காலையில் எங்கள் வீட்டு முன்னாடி இருக்கக்கூடிய கிணத்துல அவர் போய் வாயை கொப்பிளிப்பார் அதுவும் சாதாரணமாக இல்லை தன்னுடைய வள க வலது கையினுடைய இரண்டு விரல்களையும் நல்லா தொண்டை வரைக்கும் உள்ளே வரைக்க விட்டு நாலங்கல தொண்டையில் எப்படி ஆறங்கலத்துக்கு உள்ளே விடுறாரு அப்படிங்கிறது தெரியல அப்படி விட்டு ஒரு மாதிரியான மஞ்சளும் பச்சையுமான திரவத்தை துப்பி அதற்கப்புறம் மீக்கிலினால் ஓலையினால் நாக்க வலித்து அதற்கப்புறமா திரும்ப ஒம்பது தடவை வாயை கொப்பிளித்து திரும்பவும் இதை இன்னொரு தடவை பண்ணி அப்படின்னு பதினொன்கள் கீழ்கணக்கு நெடுங்கணக்கு மாதிரி இதை தொடர்ந்து ஒரு எண்ணிக்கையோட தினமும் இந்த எண்ணிக்கை கூட மாறாமல் தினமும் பண்ணிக்கிட்டே இருப்பார் அது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா ராத்திரி நேரம் தூங்குறப்போ எனக்கே தெரியாமல் என்னுடைய பாயை நான் நினச்சிருவேன் அப்படி நினைக்கிறப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது இது தெரிஞ்சால் அதற்கும் அடிவிழும் அப்படிங்கிறதுனால என்னுடைய தம்பி ரொம்ப சின்ன பையன் ஏற்கனவே சொன்ன சிசுபாலன் அவன் தலையில் போட்டுருவேன் அவன் தான் இப்படி பண்ணான் அப்படின்னு அவன் பதில் சொல்ல தெரியாது ரொம்ப சின்ன பையன் அதனால சரி ரொம்ப சின்ன பையன் ஏதோ தப்பாக பண்ணிட்டான் அப்படின்னு விட்டுருவாங்க வீட்டில் எல்லோரும் ஆனால் பிரச்சனை என்னென்னா கொஞ்ச நாள் ஆக ஆக அவனும் வளர்ந்துட்டான் வளர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப உறுதியாக சொல்லிட்டான் இதை நான் பண்ணவே இல்லை வேற யாரோ பண்ணிவிட்டு என் தலையில் கட்டுறாங்க அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொன்னன்னே வீட்டில் இருக்க எல்லாரும் முசாராயிட்டாங்க எங்கள் அப்பாவுக்கு இதில் அதீத ஆர்வம் வேறு வந்துருச்சு யாரா பண்ணுறது இவனை கண்டுபிடிச்சி உதைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு அப்புறம் அதற்கு அடுத்த நாள் கையும் கால் சட்டையுமா அந்த சிறுநீரோட அப்படி போனதோட அங்கே ஈரமாகி நான் மாட்டிக்கிட்டேன் அன்னைக்கு அடித்த அடி இருக்கே என்னை அங்கே இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய முருங்கை மரத்தில் கட்டி வச்சு வெளு வெளுன்னு வெளுக்கிறாரு மதியம் வெயில் போகிற வரைக்கும் வெளுத்துக்கிட்டே இருக்காரு இப்படி இருக்கிறப்ப என்னுடைய அக்கா தான் மன்றாடி பாவம் அவனை விட்டுருங்கப்பா பாவம் பாவம் அப்படின்னு மன்றாடி கெஞ்சி கூத்தாடி ஒரு அப்புறம் சரி போய் தொலை அப்படின்னு அப்பா என்னையை விட்டார் ஆனால் இப்படியெல்லாம் காப்பாற்றின என்னுடைய அக்கா வேகமாகவே செத்து போவா அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போயிருச்சு என்னுடைய அக்காவுக்கு முகத்துல மூக்குத்தி குத்தி அது பக்கத்துலேயே சில பருக்களும் இருக்கும் அந்த பருக்களும் மூக்குத்தியும் அவள் நெத்தியில் வைத்திருக்கக்கூடிய அந்த குங்குமமும் சேர்ந்து அவளுக்கு ஒரு மாதிரியான அழகை கொடுத்தது அவள் எங்க கூட சாதாரணமாக தான் விளாண்டுக்கிட்டு இருந்தா ஒரு நாள் திடீர்னு படுக்கையில் விழுந்தாள் அப்புறம் நிறைய வைத்தியர்கள் வந்துட்டும் பார்த்துட்டும் போய்கிட்டும் இருந்தாங்க கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்க காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு மூணு நாள்லேயே அப்படியே படுக்கையில் படுத்தவை எந்திரிக்காமையே தன்னுடைய வாயில நுரத்தள்ளி அவள் இறந்தே போயிட்டான் அக்கா இறந்ததுக்கப்புறமா எனக்குன்னு இருந்த பாதுகாப்புக்குன்னு இருந்த ஒரு துணை போயிருச்சு அப்படின்னு மனசெல்லாம் வருத்தம் பரவி போயிருந்துச்சு இப்போது எனக்கு வீட்டில் கொடுக்கப்பட்ட உரிமைகளும் சௌகரியங்களும் இன்னும் குறைக்கப்பட்டுருச்சு என்னுடைய கட்டுப்பாடுகள் இன்னும் அதிகமாக்கப்பட்டிருச்சோ அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டே இருப்பேன் அப்பா எப்போ வர்றாரு அப்பா எப்போ போகிறாரு அப்பா எப்போ தூங்குறாரு அப்படிங்கிற எல்லா நேரமும் எனக்கு கத்துப்படி அப்பா உள்ளே வந்துட்டாருனாரே நான் அமைதியாயிருவேன் அப்பா படுத்து எந் எல்லா சத்தமும் அடங்கினதுக்கு அப்புறமா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் எனக்கு உண்மையை சொல்லப்போனா தூக்கமே வரும் அந்த அளவுக்கு நான் பழகி போய் அப்பாவினுடைய அந்த அழுத்தங்கள்னால பயந்து பயந்து நான் அந்த வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் இன்னொரு தடவை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அம்மா கோதுமை மாவில் இட்டு கிளறி அது மட்டும் இல்லாமல் புட்டு பண்ணி எல்லாம் கொடுத்துருந்தா அந்த புட்டை உள்ளே தள்ளுறதுக்காக நிறைய தண்ணி அன்னைக்கு குடிச்சிட்டேன் நிறைய தண்ணி அன்னைக்கு குடித்த உடனே அன்னைக்கு ராத்திரி நான் கழித்த அந்த கால் சட்டையை ஈரமாக்கியது என்னுடைய தம்பியினுடைய பிரதேசத்தை தாண்டி என்னுடைய அம்மாவினுடைய பிரதேசம் வரைக்கும் நீண்டு நெருங்கி போயிருச்சு அந்த தண்ணி அப்படி போன உடனே காலையில் திரும்பவும் அடிதான் அதுவும் சாதாரண அடி இல்லை இந்த உலகத்திலிருந்து மறைந்து போன ஒரு தொல் விலங்கு மூர்க்கமாக நடந்துக்கிட்டா எவ்வளவு வேகமாக நடந்துருக்குமோ அந்த மாதிரி ஒரு அடியை நான் வாங்கி சளித்தேன் இந்த அடியை வாங்கி எப்படிடா தப்பிக்கிறது அப்படின்னு மனசு முழுவதும் அப்படியே துக்கமும் வழியும் நிரம்பி போயிருந்தது என்னால் அதிலிருந்து தப்பிக்கவே முடியல பயங்கரமான அடி இதெல்லாம் முடிஞ்சு ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் என்னுடைய ரெண்டாவது அம்மா என்னுடைய அப்பாட்ட ஒரு விடயத்தை சொன்னான் ரெண்டாவது அம்மா பொதுவாக சொன்ன எங்கள் அப்பா தட்டாமல் கேட்டுக்குவார் அவள் என்ன சொன்னான் அப்படின்னா இவனை கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க கோயிலுக்கு கூப்பிட்டு போய் அங்கே காக்கைக்கு போடக்கூடிய அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் போடக்கூடிய தலிசைகளை இவனுக்கு கொடுங்க அதை சாப்பிட்டா இவனுக்கு சரியாயிரும் அப்படிங்கிறது நம்பிக்கை இதுதான் இதுக்கு மருந்து அப்படின்னு சொன்ன உடனே அவ சொன்ன உடனே அப்பாவும் கேட்டுக்கிட்டு சனிக்கிழமை நேரத்தில் அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க கோயிலுக்கு கூப்பிட்டு போனால் ஒரு கையில் தட்டையும் இன்னொரு கையில் மணியும் வச்சு அவர் பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தார் பூசாரி அந்த பூஜை நடந்துகிட்டு இருக்கிறப்பயே என்னுடைய வகுப்பில் என் கூடவே படிக்கக்கூடிய விசாலாட்சி அப்படிங்கிற பாப்பா வந்தா பொண்ணு வந்தா அவள் வந்தால் ஐயோ ஏற்கனவே நம்ம இப்படி பாய நினைக்கிறோம் அதை சரிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் இந்த மாதிரி சூழலில் அவளும் வந்து நிற்கிறான்னா இதை அப்பா அவள் முன்னாடி சொல்லிட்டா நமக்கு கேவலமாக போயிடுமே அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அவளை பார்த்து அவளுடைய வாய் எப்படி இருக்குன்னா நம்ம உப்புன்னு உச்சரிக்கும் போது வாய் எப்படி குவியுமோ அதே மாதிரி தான் அவளுடைய வாயும் இருக்கும் அவள் நல்லா தானே இருக்கா நல்லா தலையசிவிருக்கா பட்டு சட்டை போட்டிருக்கா பட்டு பாவாடை கட்டியிருக்கா அப்படி இருந்து அவளுக்கு என்ன பிரச்சனை அவள் எதுக்கு இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு என்னுடைய மனசில் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருந்தது இருந்தாலும் என்ன பண்ணுறது இப்போ நம்மளை பற்றி அவளுக்கு தெரியதான் போகுதே அப்படின்னு பூஜை நடந்துக்கிட்டு இருக்கிறப்பயே அவள் எங்கேயோ போயிட்டா எங்கே போனான்னு தெரியல அதற்கப்பறமாக அந்த தலிசைகளை காக்காய்க்கு தூக்கி எறிய போகிறப்ப எங்கள் அப்பா நிறுத்து நிறு நிறுத்துங்க நிறுத்துங்க ஒரு நிமிஷம் இவன் இப்படி பாயிலேயே போயிடுறான் அதனால இதை சாப்பிட்றதுக்கு காக்கைகளுக்கு போடாமல் இவனுக்கு கொடுங்க அப்படின்னு எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தாரு நானும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ சுற்றி முற்றி பார்த்தேன் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு எங்கேயாவது விசாலாட்சி இருக்காளா அப்படின்னு தேடி பார்த்தேன் கண்ணில் படலை அது வரைக்கும் சந்தோஷம் அப்பா அவளுக்கு தெரியாமல் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அப்புறமா வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நாங்கள் சாப்பிட்ட அந்த மருத்துவம் இப்போது உண்மையிலேயே அது கை கொடுக்குதா கை கொடுக்கலையா அப்படின்னு வீட்டில் இருக்கிற யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியலை ஏன் அப்படின்னா மழைக்காலம் வந்துடுச்சு மழைக்காலம் வந்தோன்னே எங்கள் வீட்டில் ஒழுக ஆரம்பிச்சிடும் அப்படி ஒழுக ஆரம்பித்தோன்னே அங்கங்கே தண்ணி பிடிக்கிறதுக்காக பாத்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அந்த பாத்திரங்கள் இரவு நேரங்களில் நிரம்பி தண்ணி வழிய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே போடப்பட்ட பாய்கள் அங்கே போடப்படும் பாய்கள் இடமாற்றப்பெறும் இப்படி நிறைய விடயங்கள் மழைக்காலத்தில் நடக்கிறதுனால நான் நிஜமாகவே பாயில் போயிட்டேனா இல்லையா அப்படிங்கிறத யார்னாலையும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எனக்கு படிப்பில் ரொம்ப ஆர்வம் இருந்தது என்னுடைய அப்பா எப்போ வர்றாரு எப்போ போகிறாரு எப்போ வீட்டில் இருக்கார் எப்போ தூங்குவார் எல்லாமே எனக்கு அத்துப்படியாக இருக்கிறதுனால அவர் வர்ற வரைக்கும் அல்லது வீட்டுக்குள்ளே இருந்தார்னா ரொம்ப பத்திரமாக அவர் படாமல் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டே அப்படியே வீட்டுக்குள்ளே இருப்பேன் அவர் படுத்து தூங்கி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நான் எந்திரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறதோ அல்லது மற்ற விடயங்களை பண்ணுறதையோ பண்ணிக்கிட்டு இருப்பேன் பொதுவாக இப்போது நான் தொடக்க பள்ளியில் கடைசி வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை நல்ல மதிப்பெண்கள் எடுத்துட்டேன் அப்படின்னா பெரிய பள்ளியில் படிக்கிறதுக்கு உதவித்தொகையோடு எனக்கு படிப்பு சொல்லி தரப்படும் அப்படின்னு எனக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது எனக்கு படிப்பில் ஆர்வம் இருந்ததுனால் நான் எல்லா வகுப்புகளையும் நல்லா தான் படித்தேன் அதே மாதிரி இந்த வகுப்பையும் நல்லா படித்து பெரிய பள்ளிக்கூடத்துக்கு உதவித்தொகையோடு போகணும் அப்படின்னு நினச்சேன் எங்கள் அப்பாவுக்கு என்னை படிக்க வைக்கிறதுல பெரிய விருப்பமெல்லாம் இல்லை ஏற்கனவே என்னை எப்படி படிப்பிலிருந்து நிப்பாட்டுறது அப்படிங்கிற வழிகளை அவர் தேடிகிட்டு இருந்தார் அப்பா எனக்காக வருடம் முழுவதும் செய்யக்கூடிய ஒற்றை விடயம் இந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்த அப்படின்னா என்ன அப்படின்னா வருடம் முடிஞ்சோன்னா அந்த மதிப்பெண் பெட்டியல் வரும் அந்த பட்டியலில் தன்னுடைய ஆள்காட்டி விரலை வைத்து அப்படியே ஒரு சுருட்டு சுருட்டு கட்டை விரலை வைத்து ஒரு உருட்டு உருட்டி தன்னுடைய கைரேகை வைக்கிற அந்த ஒற்றை வேலையை தவிர அவர் எந்த வேலையும் என்னுடைய பள்ளி படிப்பிற்காக அவர் பண்ணதே கிடையாது சரி இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு படிக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு அப்படி என்னுடைய தொடக்கப் பள்ளியினுடைய கடைசி பரீட்சையான பூமி சாஸ்திர பரீட்சை இன்றைக்கி நடக்குது இந்த பூமி சாஸ்திர பரீட்சைக்காக நான் இரவு முழுவதும் படிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன் அப்பா படுத்து தூங்குறாரு காலையில் நாலு மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன் நாலு மணிக்கு அப்படியே விளக்க தீட்டி அப்படியே வைக்கிறேன் அப்பாவினுடைய முகத்தில் இந்த வெளிச்சம் பட்டா எந்திரிச்சிடுவார்னு அப்பா பக்கமாக ஒரு பழைய கந்தல் துணிகளை அப்படியே தொங்க விட்டு அந்த வெளிச்சம் அப்பா மூஞ்சியில் விழாத மாதிரி அந்த வெளிச்சம் எனக்கு மட்டும் தெரிகிற மாதிரி உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படியே படிக்க 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 கொஞ்சம் நேரத்தில் என்னுடைய மண்டைக்குள்ளே அச்சரேகையும் தீர்க்க ரேகைகளும் பூமத்திய ரேகைகளும் வங்காள விரிகுடாவும் அரபிக்கடலும் அரபிக்கடலும் அதை தாண்டிய இந்திய பெருங்கடலும் எல்லா கடல்களும் என்னுடைய மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஆனால் எனக்கு ஒரு எண்ணம் வந்தது இப்படி படித்து முடிச்சுட்டு எட்டு மணி ஆயிடுச்சு எட்டு மணி வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இப்போ பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பணும் அதனால் என்ன பண்ணேன் என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு தேவையான உடைகளை எடுத்து வச்சேன் பென்சில்களை சீவி வச்சுக்கிட்டேன் அதற்கப்புறமா எல்லா புத்தகங்களையும் தேவைப்பட்ட புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் எல்லாத்தையும் என்னுடைய பைக்குள்ளே எடுத்து வச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிட்டு இப்போது கிணத்து பக்கமாக போகிறேன் சரி கை காலை கழுவிட்டு இப்போ பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு அங்கே போனால் போனால் கிணத்தினுடைய எதிர்புறத்தில் அப்பா இருக்கார் ரொம்ப கவனமாக சத்தம் கேட்காம மெதுவாக தண்ணி எடுத்து கை கால்களை து இருக்கேன் இப்படி கழுவிக்கிட்டே இருக்கிறப்பயே என்னுடைய மனசுக்குள்ளே நான் சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன் உலகத்திலேயே ரொம்ப குளிரான பிரதேசம் தென்துருவத்தில் இருக்கக்கூடிய அண்டார்டிகா உலகத்திலேயே ரொம்ப குளிரான பிரதேசம் தென் துருவத்தில் இருக்கக்கூடிய அண்டார்டிகா அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன் இப்போ சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கப்போ அங்கேருந்து ஒரு சத்தம் கேட்குது இங்கே வாடா அப்படின்னு அப்பா கூப்பிடுறாரு கூப்பிட்டோன்னே எனக்கு மனசுல பயமாயிருச்சு இருந்தாலும் திரும்பவும் திரும்பவும் சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன் கிழக்கு மேற்காக ஓடக்கூடிய ரேகை அச்சரேகை கிழக்கு மேற்காக ஓடக்கூடிய ரேகை அச்சரேகை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே அவர் பக்கத்திலே போகிறேன் அவர் திரும்பவும் கேட்குறாரு இங்கே வாடா கூப்பிட்றேன் தெரியலை அப்படின்னு கூப்பிட்றாரு கூப்பிட்ட உடனே பக்கத்தில் போய் நிற்கிறேன் என்னடா பள்ளு தேச்சையா அப்படின்னு கேட்குறாரு இப்போ என்னுடைய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது வங்காள விரிகுடா அரபிக் கடல் அப்பசிபிக் கடல் அப்படின்னு எல்லா கடல்களினுடைய பேரும் என்னுடைய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது என்னடா கேட்குறேன் உனக்கு பதில் சொல்ல தெரியாதா பல் தேய்ச்சையா இல்லையா பல்லு தேய்ச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னேன் தேச்சு சொன்ன உடனே அவர் சொன்னாரோ அப்படியா சரிடா நாக்கு வலிச்சியா அப்படின்னு கேட்ட உடனே இந்த கேள்விக்கு என்ன பதில்னு சொல்றதுன்னு தெரியல என்னுடைய மனசுக்குள்ளே திரும்பவும் ஓடிக்கிட்டே இருக்கு கிழக்கு மேற்காக சேர்க்கக்கூடிய ரேகைகள் அச்சரேகை வட துருவத்தையும் தென்துருவத்தையும் இணைக்கக்கூடிய ரேகை தீர்க்க ரேகை அப்படின்னு என்னுடைய மனசுக்குள்ளே நான் படித்த படிப்புகள் அப்படியே ஓட விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னடா கேட்குறது உனக்கு தெரியலையா நாக்கு தேச்சியா இல்லையா அப்படின்னு ஒன்ன இல்லப்பா வலிக்கலப்பா ஏண்டா ஏண்டா வலிக்கல அப்படின்னு என்னுடைய முதுவில் முதல் அடி விழுது அந்த அடியை வாங்கினோன்னு எனக்கு சுழீர்னு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னடா இது அப்பா இப்படி அடிக்கிறாரே அப்படின்னு கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு வருத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி அவ்வளோதான் பரீட்சைக்கு போன மாதிரி தான் அப்படின்னு என்னுடைய மனசுக்குள்ளே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி பண்ண உடனே நான் சொன்னேன் அப்பா அப்படியெல்லாம் வலிக்கக்கூடாதுன்னு டீச்சர் சொல்லியிருக்காங்கப்பா அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ திரும்பவும் ரெண்டாவது அடி விழுகுது ஏற்கனவே என்னுடைய மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்த அந்த அச்சரேகைகளும் தீர்க்க ரேகைகளும் பூமத்திய ரேகைகளும் என்னுடைய முதுவில் அடியினால் அச்சுக்கலாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு எனக்கு மனசு முழுவதும் வழி இருக்குது என்னடா அது இப்படி வழியற்ற வழி இப்படி அடிக்கிறாரு இதிலருந்து எப்படி தப்பிக்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கையும் கிளவுமானமோ ஒரு வேளை இப்படி பரிட்சைக்கு கிளம்புறப்போ அப்பாகிட்ட சிக்கிக்கிட்டமோ அப்படின்னு மனசுக்குள்ளே பயங்கரமான பயம் ஓடிக்கிட்டே இருக்குது அதை தொடர்ந்து ஏன்ப்பா இப்படி அடிக்கிறீங்க ஏற்கனவே பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு நேரம் ஆச்சு எனக்கு பரிச்சை இருக்குது இன்றைக்கி இப்போ போய் நீங்கள் இப்படி அடிக்கிறீங்களேப்பா அப்படின்னு கேட்ட உடனே நான் அடிக்காமல் வேறு யாராக அடிக்கிறது உடனே எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரிப்பா ஆனால் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் இப்போ பையன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க இருக்கவே அப்பா திரும்பவும் அடிக்கி அடிச்சுக்கிட்டே இருக்கார் இப்போது பையன் திரும்ப எதிர்த்து பேசுகிறானே எப்பயுமே பேச மாட்டானே அடி வாங்கிட்டு பேசாமல் தானே இருப்பான் அப்படின்ற நோக்கத்தில் அம்மக்கள் கூட்டிட்டாங்க அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சுற்றி நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சுற்று வீட்டில் இருக்கிறவங்க கூட என்னடா அது பையன் திரும்ப பேசுகிறானே சத்தமாக பேசுகிறானே அப்படின்னு நினச்சிட்டு அவர்களும் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்க அப்பா அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கார் அடிக்க அடிக்க இவனால் வலியை தாங்கவே முடியல ஏன் இப்போ அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அடியை நிறுத்துங்க நிறுத்துங்க காணும் நிறுத்துங்க அப்படின்னு கத்துறான் கத்துன உடனே இப்படி கூட பேச முடியுமா பையனால் அப்படின்னு அம்மாக்களெல்லாம் வாயடைச்சு போயிடுறாங்க சுற்றி இருக்கிறவங்களாம் என்னடா அது இப்படி நடக்குது அப்படின்னு பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ தொடர்ந்து அந்த பையன் சொல்கிறான் உங்களுக்கு வேறு என்ன தெரியும் நாக்க வலிக்கிறதும் இந்த ரெண்டு வரல வாய்க்குள்ளே வரைக்கும் விட்டு துப்புறதும் கொப்பளிக்கிறதும் இது மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு பேருன்னு ஒன்று இருக்குது அதை கையெழுத்தாக எழுத தெரியுமா கையெழுத்து போட தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு என்னுடைய கடைசி அஸ்தரத்தையும் நான் பயன்படுத்தி விட்டேன் இதுக்கு மேலே இங்கே நின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அடி வெளுத்து நம்மளை அடித்தே கொன்றுவார் அப்படிங்கிற பயத்தில் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன் அப்படி ஓட ஆரம்பித்த உடனே அன்னைக்கு இருந்த பூமி சாஸ்திர பரீட்சை எழுதலை அதற்கப்புறமா வாழ்க்கையில் எந்த பரீட்சையுமே நான் எழுதாமல் போயிட்டேன் அப்படிங்கிறதோட இந்த கதை முடியுது என்னுடைய அன்பானவர்களை இந்த கதையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கிறது நம்முடைய பொதுவாக அப்பா என்றாலே தன்னுடைய கண்டிப்பை காண்பிக்கக்கூடிய ஆனால் விதமாக கண்டிப்பை காண்பிக்கக்கூடிய இப்பையும் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டால் நீங்கள் எப்படி இப்படி முன்னேறி இருக்கீங்கன்னு கேட்டால் எங்கள் அப்பாவினுடைய கண்டிப்பு என்னை எப்படி கொண்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி யோசித்து கொள்ள வேண்டும் நாம் கொடுக்கக்கூடிய கண்டிப்பாக இருந்தாலும் சரி அல்லது நாம் செய்யக்கூடிய பாசமாக நாம் குழந்தைகளுக்கு செய்ய செய்து கொள்ளக்கூடிய சௌகரியங்கள் ஆனாலும் சரி அதற்கு என்று ஒரு அளவு இருக்கிறது அந்த அளவை தாண்டிய கண்டிப்பும் அல்லது அந்த அளவினை தாண்டிய சௌகரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குற சூழலும் அவர்களை வேறு விதமான பாதைக்கு கொண்டு சென்றுவிடும் அதிக அன்பும் தவறு அதிக கண்டிப்பும் தவறு அதை மிகச்சரியாக வழிநடத்த வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை ஒரு தந்தையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்வதாக நான் யோசித்து இப்படியான அருமையான கதையை கொடுத்த எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் அவர்களுக்கு நன்றி பாராட்டி இப்படியாய் ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்